கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி ஐரோட்லேருந்து பக்கத்தில் அரும்பாக்கம், பாயம்பேலேருந்து பக்கத்தில் ரெண்டுத்துக்கும் வரும் ஒரு 300 மீட்டர் வேலை பாருங்க. இதுதான் பூந்தமல்லி ஐரோடு, சரிங்களா? இது பூந்தமல்லி ஐரோடு. பூந்தமல்லி ஐரோட்லேருந்து ஒரு 300 மீட்டர் கூட வராது உங்களுக்கு, அதில் இருக்குது. கோயம்பேட்லேருந்து உங்களுக்கு வந்து 750 மீட்டர். இதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பாருங்க, ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு கிரவுண்டு லேண்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு வீடு உங்களுக்கு, ஒரு கிரவுண்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக. ப்ராப்பர்ட்டியோட வியூ நம்ம பார்க்குறோம். ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு, ப்ராப்பர்ட்டியோட வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ உள்ளே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து 30 ஃபீட் ரோடு உங்களுக்கு, 30 ஃபீட் ரோடு, நல்ல ப்ரைம் லொக்கேஷனு உங்களுக்கு. மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. வீடு வந்து சுற்றி ஸ்பேஸ் விட்டு தான் கட்டிருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? பெரிய கேட்டு உள்ளே என்ட்ரான உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் வந்துட்டு கேப் கொடுத்து தான் கட்டிருக்காங்க. கார்டன் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது, உள்ளே ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது நிறையா உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு பெரிய எக்ஸிவி வந்து உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இனோவா விட்டுருக்காங்க. இனோவா வந்து ஃபுல்லி கவர் கார் பார்க்கிங், நீங்கள் அங்கேயும் கார் பார்க் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. உள்ளே நம்ம பார்க்கலாம், உள்ளே என்ட்ரான உடனே ஒரு கிரில் கேட் நல்லா சேஃபாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாலு, சரிங்களா? இந்த ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது, ஸ்டீம் பாத்ரூம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஓப்பனாக கிளாஸ் கொடுத்து நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, சரிங்களா? ஸ்டீம் பாத் இது உங்களுக்கு அப்புறம் நீட்டாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இதில் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது வந்து இதுதான் வந்து ஹாலில் தான் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, பெரிய ஹால் தான் ஹால். அப்புறம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பூஜை ரூம் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஒரு பூஜை ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. இது வந்து ஒரு பெட்ரூம் உள்ளே உங்களுக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய பெட்ரூம், எல்லா பெட்ரூம்லேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு, இல்லை? இது ஒரு பெட்ரூம், நல்ல ஜன்னல், 4-5 ஜன்னல் வச்சுருக்காங்க, பெரிய காட் போட்டு ரொம்ப ஸ்பேஸ் வந்து பெருசாகவே இருக்குது உங்களுக்கு, இடம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது, எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு, எல்லாத்துலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. 15 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை, கிராக் இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு. இது வீடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பராக, டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் உங்களுக்கு. இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிச்சன் உங்களுக்கு, கிச்சன் வந்துட்டு ஒரு பெரிய கிச்சன் தான் உங்களுக்கு. கிச்சன் வந்து ஸ்பேஸாக இருக்குங்க, நம்ம பெரிய கிச்சன் தான். கிட்டத்தட்ட ஒரு 6-7 லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். இங்கே ஸ்டோர் ரூம் தனியாக இருக்குது, கிச்சனோட திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஸ்டோர் ரூம் பண்ணியிருக்காங்க. இது தனி ஸ்டோர் ரூம். இந்த பக்கம் ஒரு சின்ன பாத்ரூம் இருக்குது உள்ளே உங்களுக்கு. வெளியில் வந்தீங்கன்னா வெளியிலையும் பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு, ரெண்டு பாத்ரூம் இருக்குது வெளியில் உங்களுக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் வச்சு கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டாய்லெட்டு, பக்கத்தில் வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் தெரியும் வெளியே போகிறது உங்களுக்கு, ஸ்ட்ரீட் அப்படியே தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ரைம் லொக்கேஷன் உங்களுக்கு, ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைம் லொக்கேஷனில் இவ்வளோ இதில் ஒரு சூப்பரான வீடு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. இந்த பக்கம் கார்டன் வைக்கிறது கொஞ்சம் பின்னாடி இடம் இருக்குது உங்களுக்கு, பின்னாடி இடம் இருக்குது. லக்ஸரியாக ஒரு பங்களா கட்டணுனா கூட, ஃபியூச்சரில் கட்டினா கூட கட்டிக்கலாம் நீங்கள். பட் இதுவே நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தான், நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்குது, பட் அங்கே கொஞ்சம் கெஸ்ட் இருக்கிறதுல நான் அதை நான் கவர் பண்ணல உங்களுக்கு. இது வந்து ஒரு ஒரு பெரிய ஹால், இது ஷோபா போட்டு பெரிய ஹால் இருக்குது. நம்ம அப்படியே மேலே போகலாம், மேலே வந்து ஒரு வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஹால் இருக்கும், கேப் போட்டு ஒரு பெரிய ஹால், லிவிங் ஸ்பேஸ் உங்களுக்கு இருக்குது. மேலே வந்தோடனே ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பெருசாக, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியில் அதை அந்த டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி உங்களுக்கு, எங்கே ஒரு கிராக் ஏர் கிராக் கூட கிடையாது பில்டிங்கில். ஏன்னா அந்த காலத்து பில்டிங்லாம் சூப்பராக கட்டியிருப்பாங்க. இது இந்த இது மட்டும் சாஞ்சிருக்கு, கொஞ்சம் இது கிளியர் பண்ணணும். ஊஞ்சல் போட்டிருக்காங்க பாருங்கள், பெரிய ஊஞ்சல் சூப்பராக அந்த ஃபேனுக்கு நடுவில் போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பால்கனி, இங்கேருந்து வியூ தெரியும் உங்களுக்கு பால்கனி உங்களுக்கு கட்டில் பாருங்கள். அந்த பக்கம் வந்து ஒரு ஷோபாக்கு போட்டிருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஊஞ்சல், ஊஞ்சல் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. கீழே ஒரு பெட்ரூம் பார்த்தோம், மேலே ஒரு பெட்ரூம். இது வந்து நீங்கள் ஸ்டடி ரூமாக வச்சுக்கலாம், இல்லை பெரியவங்க உட்காரத்துக்கு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். வயசான ஏஜ் இருப்பு இப்போ மாற்றிக்கலாம். ஒரு லிவிங் ஸ்பேஸ் இங்கே பார்த்துட்டோம், கீழே ஒரு பெட்ரூமு, இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது.
இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு பார்க்கலாம். இது மீடியமாக போட்டுக்கலாம் பெட்ரூம் உங்களுக்கு. இவங்களாம் மாஸ்டர் பெட்டு தான் போட்டிருக்காங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அவ்வளோ இவங்க யூஸ் பண்ணல, பற்றி திங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது இது பாத்ரூமாக நீங்கள் வந்து பாத்ரூம் தான் இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுலேருந்து அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கு உங்களுக்கு. இது ஒரு பெட்ரூம், இதுதான் இப்போ மாஸ்டர் பெட்ரூம். இது உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது உங்களுக்கு. டேமேஜஸ் எதுவுமே இல்லை. சிட்டி உள்ள ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, அர்ஜென்ட் சேலும் கூட. யார் நீங்கள் வரீங்களோ ப்ரைஸ் நெகோசியேஷன் அவர்கிட்ட பண்ணிக்கலாம். ஹீட்ரோடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நல்லா ஸ்பேசியஸாக நல்லா இருக்குது உங்களுக்கு. இதுக்கும் வந்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, பாத்ரூமுக்கும் அதுக்கும் வந்து தண்ணி போகிறதுக்கு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக விண்டோ ஏசி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு. திங்ஸ் மட்டும் இதில் போட்டுச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பக்கம் திறந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. கிட்டத்தட்ட மூணு பால்கனி கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா உள்ள பாத்ரூம் எல்லாத்துலேயுமே அந்த ஹீட்டர் எல்லாமே டைல்ஸ் எல்லாமே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணு பெட்ரூம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஒன்று ரெண்டு, இது ஒன்று மூணு, கீழே ஒன்று நாலு, அது ஒரு ஹாலு, மேலே ஒரு சின்ன ரூம் வந்து பெட்ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. படிக்கட்டு வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு பேர் அட்டன் பண்ணி போகலாம், மூணு பேர் போகலாம், அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. மொட்டை மாடியில் வந்து மொட்டை மாடியில் ஒரு இது கட்டியிருக்காங்க உங்களுக்கு, ஒரு ரூமு. மேலே வாட்டர் டேங்க் இருக்குது, இதுக்கு மேலே வாட்டர் டேங்க் போகிறதுக்கான வழி கொடுத்துருக்காங்க. இதில் மேலே இந்த எண்டு மட்டும் தான் கொஞ்சம் ஏர் கிராக் தெரியுது எனக்கு தெரிஞ்சால் இருக்கும். மற்றபடி எங்கேயுமே பில்டிங்கில் எந்த டேமேஜஸும் எனக்கு தெரியல. இது ஒரு பெட்ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க, சின்ன ஒரு ஹால் ஒரு பாத்ரூம் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களோட திங்ஸ் தான் வச்சுருக்காங்க. இது ஒரு பாத்ரூம், இது ஒரு பாத்ரூம். நல்லா இதை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சரியாக மெயின்டைன் பண்ணல, அதாவது அவங்களுக்கு தேவையான பாத் பெட்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் இல்லை, ரெண்டு மூணு பேர் தான். அவங்க வந்து அந்த ரூம்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைம் லொக்கேஷன் உங்களுக்கு. ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5.70 crore சொல்கிறாரு. நெகோஷியபிள், நீங்கள் வந்து ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம். பாருங்கள் ரோடு, ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் இது உங்களுக்கு. ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. தேவைப்படுறது எனக்கு வந்து கொடுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங், எந்த ஒரு ஹை டென்ஷன் லைன் இல்லை. மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபேஸஸும் இருக்குது உங்களுக்கு. மெயின் மெயின் ரொம்ப மெயின் லொக்கேஷன். தேவைப்படுறது எனக்கு வந்து கொடுங்க. கவிஞர் சென்னை. தேங்க்யூ.